அனைவருக்கும் வணக்கம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்களை அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதே மருத்துவர்களின் ஒருமித்த அறிவுரையாக உள்ளது இருப்பினும் பெரும்பாலானோர் பழங்களை அப்படியே சாப்பிடுவதை விட அதனை ஜூஸ் போட்டு குடிப்பதையே விரும்புகின்றனர் பழங்களில் அதிக அளவில் நார்ச்சத்துக்களும் ஊட்டச்சத்துக்களும் நிரம்பியுள்ளன அவை சுலபமாக உடலில் இரத்த நாளங்களால் உறிஞ்சப்படுகின்றன பழச்சாறு குடிப்பது உடலுக்கு நல்லது என்றாலும் அதனை கடைகளில் வாங்கி குடிப்பதை காட்டிலும் வீட்டில் தயாரிக்கப்படும் ஜூஸை குடிப்பது உடலுக்கு மிகவும் நல்லது என்பதே பலரது கருத்தாக உள்ளது அதிலும் பெரும்பாலான மக்கள் தங்கள் வீடுகளில் ஜூஸ் மிக்சரை வாங்கி பயன்படுத்தவே விரும்புகின்றனர் ஜூஸ் போட்டு குடிப்பது நல்லதுதான் ஆனால் அந்த ஜூஸை வீட்டில் போடும்போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் உள்ளன இது போன்ற விஷயங்களை புறக்கணித்தால் ஜூஸின் சுவையை கெடுப்பது மட்டுமின்றி ஜூஸின் நன்மைகளையும் குறைத்து விடுகிறது ஒருவேளை நீங்கள் தினமும் காலை வீட்டில் பழச்சாற்றினை தயாரித்து குடிப்பவராக இருந்தால் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதனை பற்றி இக்காணொலியை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வீட்டில் ஜூஸ் போட ஜூசர் மிக்சர் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் முதலாவதாக நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் மிக்சர் சூடாக இருக்கக்கூடாது என்பதுதான் அதனை உறுதிப்படுத்திய பின்னரே ஜூஸ் போட வேண்டும் ஜூசரில் இருக்கும் அதிகப்படியான வெப்பம் பழச்சாற்றின் ஆரோக்கிய நன்மைகளை குறைத்து பழங்கள் மற்றும் காய்கறிகளில் உள்ள சத்துக்களை அழிக்கலாம் எனவே இனி ஜூஸ் போடும்போது இதை நினைவில் கொள்ளுங்கள் வீட்டிலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு குடிக்கும்போது போது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய இரண்டாவது விஷயம் வெப்பநிலை பெரும்பாலானோர் ஃப்ரெஷ் ஜூஸில் ஐஸ் போட்டு குடிப்பதையே விரும்புகின்றனர் ஆனால் அது மிகவும் தவறான விஷயம் எப்போதுமே ஜூஸை சாதாரண வெப்பநிலையில்தான் குடிக்க வேண்டும் அது மிகவும் குளிராகவோ அல்லது சூடாகவோ இருக்கவே கூடாது வீட்டில் தயாரித்த ஃப்ரெஷ் ஜூஸை ஒருபோதும் ஃப்ரிட்ஜில் வைத்து குடிக்கக்கூடாது என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைத்த ஜூஸை ஃப்ரிட்ஜில் வைப்பதன் மூலம் பழச்சாற்றில் உள்ள ஊட்டச்சத்துக்களின் அளவை குறைத்துவிடும் அனைவருக்கும் ஜூஸ் என்றாலே இனிப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகின்றனர் ஆனால் பொதுவாக ஜூஸ் போடும்போது அதில் சர்க்கரை சேர்க்கக்கூடாது பழங்களில் ஏற்கனவே போதுமான அளவு இயற்கை சர்க்கரை இருக்கும் எனவே இனிமேல் ஜூஸ் போடும்போது சர்க்கரை மட்டும் போட்டுவிடாதீர்கள் இல்லையெனில் உங்கள் சர்க்கரை அளவு அதிகரித்து விடலாம் பழங்களில் இயற்கையாகவே இனிப்பு சுவை இருப்பதால் சர்க்கரை போட தேவையே கிடையாது எப்போதும் உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க பழச்சாற்றுடன் காய்கறி சாற்றையும் குடிக்கலாம் அப்படி காய்கறி ஜூஸ் குடிப்பவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அதில் உப்பு அல்லது சுவையை அதிகரிக்க வேறு எந்த மசாலாவையும் சேர்த்து குடிக்க கூடாது என்பதுதான் ஜூஸ் போடுவதற்கு முன்பு பழத்தில் உள்ள விதைகளை அகற்றிட வேண்டும் விதையுடன் சேர்த்து ஜூஸ் போடும்போது அதன் சுவையை மாற்றிவிடும் அது மட்டுமல்லாது அதன் ஆரோக்கிய பயன்களும் குறைத்துவிடும் எனவே இனி சோம்பேறித்தனம் பார்க்காமல் விதையை எடுத்துவிட்டு ஜூஸ் போட்டு பருகுங்கள் அதுதான் உடலுக்கு மிகவும் நல்லது இன்றைய காணொலியில் வீட்டில் ஜூஸ் தயாரிக்கும் போது நினைவில் கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி பார்த்தோம் அடுத்து வேறொரு சுவாரஸ்யமான தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்